ஒரு விதவையானவள் தனது மறுமணத்திற்கு பிறகு கணவனின் சொத்தில் உரிமை கோர முடியுமா இங்கு ஒரு தாய்க்கும் மருமகளுக்கும் மருமகள் இங்கு இரண்டாவது திருமணம் புரிந்தவர் இவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் சொத்துரிமை போராட்டம் இதில் யார் வென்றது சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றின தெளிவுரையைத்தான் இந்த பதிவில் நாம் அமைக்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் உச்சநீதிமன்றத்தில் வந்த கஸ்தூரி தேவி எதிர் டெப்டி டைரக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு என்ற வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் சொத்தில் பங்கு கோரும் உரிமையில் மறுமணத்தின் விளைவு பற்றி பரிசீலிக்கப்பட்டது இந்த வழக்கை மேற்கொண்ட பெண்ணின் நிலையானது விதவை அல்ல அவள் ஒரு தாய் எனவே ஒரு தாயாக பரம்பரை உரிமை கூறப்பட்டது இந்த பிரச்சனையில் அவள் மறுமணம் செய்த பிறகும் ஒரு மகனிடமிருந்து அவளது பங்குக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறப்பட்டது தற்போதைய விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது அதாவது இறந்த கணவரின் சொத்தின் மீது விதவையின் வாரிசுரிமை இங்கு மகனின் சொத்தில் வாரிசுரிமை அல்ல நன்றாக கவனிக்க வேண்டும் இறந்த கணவரின் சொத்தின் மீது விதவையின் வாரிசுரிமை அதாவது இறந்து போனவர் இந்த வழக்கின் பிரதிவாதி ஒன்று என்பவரை மணந்தவர் மற்றும் தற்போதைய மேல்முறையீட்டாளரோ இறந்தவரின் தாய் தாயாவார் இறந்தவர் தனது மனைவியை இந்திய ரயில்வேயிலிருந்து பெற வேண்டிய நிலுவைத் தொகைக்கு பரிந்துரைத்திருந்தார் இருப்பினும் இறந்தவர் மற்றும் மனைவிக்கு இடையே தகராறு இருந்ததால் ஒன்றாக வாழவில்லை என்றும் இங்கு பதிவு செய்யப்பட்டது கணவர் இறந்த பிறகு பிரதிவாதியான அவரின் மனைவி மீண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் மேற்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வாதியான இறந்தவரின் தாய் இந்திய ரயில்வேயிலிருந்து நிலுவைத் தொகையை பெற வேண்டி விண்ணப்பம் செய்ததுடன் பிரதிவாதியின் மறுமணம் குறித்தும் இந்திய ரயில்வேக்கு தெரிவித்தார் ஆனால் இதில் திருமணச் சான்றிதழை வழங்காததால் ரயில்வே நிறுவனம் மனைவிக்கு ஆதரவாக நிலுவைத் தொகை தொகையினை வழங்கினர் விசாரணை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக வழக்கை முழுமையாக தீர்ப்பளித்தது எனவே இந்திய ரயில்வே வாதிக்கு செலுத்த வேண்டிய அனைத்து தொகையையும் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றமோ பிரதிவாதிக்கான பங்கை அங்கீகரித்தது விசாரணை நீதிமன்றமோ வாதியான இறந்தவரின் தாய்க்கு சாதகமாக வழக்கை முழுமையாக தீர்ப்பளித்ததுடன் இந்திய ரயில்வேவுக்கு வாதிக்கு செலுத்த வேண்டிய அனைத்தையும் செலுத்துமாறு அறிவுறுத்தியது இந்த நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றமோ பிரதிவாதியான மனைவியின் பங்கை அங்கீகரித்தது ஆக அந்த தொகையை வாதி மற்றும் பிரதிவாதிக்கு சேர்த்து வழங்குமாறு ரயில்வே துறைக்கு உத்தரவிட்டது என்ன நண்பர்களே இந்த இடத்தில் உங்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது அல்லவா பயந்து விடாதீர்கள் இனிமேல் தான் குழப்பமே ஆரம்பம் கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவினை நீங்கள் ஒன்று முறை திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் சரி நாம் பதிவை தொடரலாம் இவ்வாறு கொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் இந்த நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது ரயில்வே நிறுவனத்தில் உள்ள நிலுவைத் தொகைகள் இறந்தவரின் சுயமாக சம்பாதித்த சொத்தை தவிர வேறில்லை என்றும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி படி வாரிசுரிமை தொடங்கும் தேதியில் மறுமணம் செய்து கொண்டால் விதவை உரிமைகளை இழக்க நேரிடும் என்று கூறப்பட்டது ஆனால் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்தில் நான் முன்னர் கூறிய இந்த உரிமையானது தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இறந்தவர் பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்று காலாவதியாகிவிட்டதால் அந்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் பிரிவு இருபத்தி நான்கு நடைமுறையில் இருந்தது எனவே கூறப்பட்ட விதியின்படி இறந்தவரின் சொத்துக்கு பிறகு பிரதிவாதியை விலக்கி வைக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு பதினான்கு இந்து பெண் சொத்தை வைத்திருந்தால் அவரை அந்த சொத்திற்கு முழு உரிமையாளராக ஆக்குகிறது அதே சமயம் அந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கானது விதவை மறுமணம் செய்து கொண்டால் அந்த சட்டத்தை வாரிசை விளக்குகிறது இவற்றை நன்கு ஆராய்ந்த நீதிமன்ற அமர்வானது மிகவும் பொருத்தமான ஒரு உண்மையை தெளிவாக்கியது அதாவது வாரிசு தொடங்கும் பொழுது விதவை மறுமணம் செய்யவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தகுதி நீக்கம் பொருந்தாது என்று அறிவித்தது பிரதிவாதியானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மே மாதம் அதாவது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று வாரிசுரிமை தொடங்கப்பட்ட பிறகு மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் மேலும் வாதியும் பிரதிவாதியும் சார்ந்தவர்கள் அதாவது வகுப்பு ஒன்று வாரிசுரிமை என்று கூறுவார்கள் சொத்தில் சமமான பங்கை பெற அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும் ஆறாம் ஆண்டு சட்டத்தின் பத்தாவது பிரிவின்படி விதவை மற்றும் தாயாருக்கும் சம உரிமை உண்டு என்றும் நீதிமன்றம் கூறியது ஆக இறந்தவரின் சொத்தில் ஐம்பது சதவிகிதம் பெறுவதற்கு மனைவி மற்றும் தாய் இருவருக்கும் உரிமை உண்டு முழு தொகையையும் பெற மனைவிக்கு மட்டும் உரிமை இல்லை என்பதால் அவர் ஐம்பது சதவிகித தொகையை வாதிக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது அது மனைவி பெற்ற ஐம்பது சதவிகிதம் தொகையில் ஆறு சதவிகித வட்டியுடன் கூடிய தொகையையும் சேர்த்து திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறி இந்த விவாதத்தின் அடிப்படையில் மேல்முறையீட்டினை தள்ளுபடி செய்தனர் என்ன நண்பர்களே இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு மென்மேலும் மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தும் பதிவு புரியவில்லை என்றால் ஒன்று முறை திரும்ப திரும்ப கேளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும் மேலும் இம்மாதிரி சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவுகள் சென்று சேர வேண்டாமா இன்னும் என்ன தயக்கம் உடனடியாக அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் அதற்கு உடனடியாக நான் பதிலளிக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி